அனைவருக்கும் அந்த கம்யூனிகேன் வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு வந்து பிவிசி டைப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு வந்து 50 ரூபா மட்டும் சார்ஜ் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு பேப்பர் டைப்பில் வரும், அது வந்து நிறைய இடத்துல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேமினேஷன் பண்ணி தான் வச்சுருந்தோம், சரிங்களா. அதேமாரி இப்போ பாதுகாப்பாக வந்துட்டு ஆதார் கார்டு வந்துட்டு இந்த பிவிசி டைப்பில் கொடுக்குறாங்க, அதாவது ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ, ஹலோகிராம், நம்ம நேம் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். இந்த கார்டில் வந்து நிறைய ஃபீச்சர் இருக்குது, பழைய கார்டில் இல்லாத ஃபீச்சர்லாம். ஏன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ வரும், சின்னதாக உங்கள் ஃபோட்டோ வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ஆதார் கார்டு நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிற டேட் வந்து இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கார்டு வந்துட்டு என்றைக்கு நீங்கள் வாங்கினீங்க அதோட டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம் இங்கே வந்துடும். ஸோ இதோட ஃபீச்சர் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கார்டு வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கார்டு தான் வரும். புதுசாக நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கிறீங்க, புதுசாக நியூவாக இப்போ தான் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி கார்டு தான் கொடுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி உள்ளவங்களும் இந்த மாதிரி கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் சார்ஜ், சரிங்களா. ஸோ இது நான் வீடியோ வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி 1 வீக்கில் வந்துட்டு நமக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்ருவாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது அதையும் நான் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதோட வீடியோ எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து UAIDAI.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதை இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா மைய ஆதார்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அந்த ஆதார் கார்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கியூஆர் கோடு, ஸ்கேனர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஆதார் கார்டு லிங்க் கொடுத்து நான் இப்போ வந்து உள்ளே என்டர் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சா வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்பாக்ஸ் வந்துட்டு மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்கள் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டெப்பு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அல்லது எந்த நம்பரில் இருக்குன்னு தெரியலன்னா இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு உண்டான நம்பர் வந்து எங்கிட்ட தான் இருக்குது, நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சென்ட் ஓடிபி டைரெக்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவொடனே நம்ம ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே வந்துடும். இப்போ என்ன ஃபோட்டோ இருக்குது, நம்ம அட்ரஸ் எல்லாமே வந்துடும், சரிங்களா. ஸோ ஒரு டைம் டீட்டெயில் எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் டைம் பார்த்துட்டு மேக் ஏ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் கார்டு மூலமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம், நெட் பேங்க்லேயும் பண்ணிக்கலாம், வேலட் இருந்துச்சுன்னா அது மூலியமாகவும் பண்ணிக்கலாம், பேடிஎம்லேயும் பண்ணிக்கலாம், யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லையும் பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் வந்துட்டு யூபிஐலேயே பண்ணுறேன், நான் வந்து டெஸ்க்டாப்பில் தான் பண்ணுறேன், நீங்கள் இதை மொபைலே பண்ணலாம். நான் வந்துட்டு யூபிஐ கொடுக்குறேன். யூபிஐ கொடுத்தவுடனே நான் வந்து ஃபோன்பே கொடுத்துக்கிறேன், சரிங்களா. ஃபோன்பே கொடுத்த உடனே ஃபோன்பேவோட யூபிஐ ஐடி வந்து கேட்கும். நான் வந்து ஃபோன்பேவில் வந்துட்டு என்னோடய யூபிஐ ஐடி வந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ என்னோடய யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா ஓகே அட்டு YBL YBL ஓகே இதில் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கிறேன். வெரிஃபை கொடுத்தோன்னே இங்கே வெரிஃபை ஆகிடும், நேம் வந்து நம்மளோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட ஃபோன்பேவில் வந்துட்டு ஃபோன்பேவில் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50 ரூபா பே பண்ண சொல்லி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை வந்து பேன் கொடுங்க, பேன் கொடுத்துட்ட உடனே அப்படியே சென்ட் கொடுங்க. உங்களோட பின் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணிட்டதால இது வந்து அப்படியே வந்து ரீடைரக்டர் ஆகிடும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதை சொல்லியிருப்பாங்க COVID-19 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் லேட் ஆகிறதுல 1 வீக்லேயே வந்துடுது. இது வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக இது நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே வந்து டவுன்லோட் பேமெண்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து ரெசிப்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரெசிப்ட் நம்பர் நீங்கள் வந்து காப்பி பண்ணி
செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா செக் ஆதார் பிவிசி கார்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இந்த கேப்ஸெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் எடுத்து மறுபடியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பிரிண்ட் ஆகிட்டுருக்கா இல்லை ஆகிடுச்சா இல்லை எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, டாடா, பை பை, டேக் கேர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.